வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 5/2/2024 தை மாதத்தின் 22 நாள் திங்கட்கிழமை மதியம் 1:20 பிறகு ஏகாதசி திதி. தை திங்களில் வரக்கூடிய இந்த ஏகாதசி நன்னாளில் 10:12 இருந்து 10:48 வரக்கூடிய இந்த 36 தவறவிடாம மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. எல்லா மனிதருமே ஏதாவது ஒரு போராட்டம், வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தினமும் சந்திக்கிறாங்க. ஏன் இப்படி? கடவுள் படைக்கும் போதே எல்லாருக்கும் பிரச்சனையே இல்லாம படைச்சிட வேண்டியதானே? இந்த கேள்வி நிறைய குழந்தைகள் கிட்ட இருக்கு. ஏன் கடவுள் பிரச்சனை எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? படைக்கும் போதே நல்லா வாழ்ந்துட்டு போட்டு, வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு சொல்றீங்க. அப்ப படைக்கும் போதே நல்லா வாழ்ந்துட்டு போட்டுன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம படைச்சு மட்டும் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு நிறைய குழந்தைகளுக்கு இப்ப இந்த சந்தேகம் வருது. இதற்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் பிரச்சனை வருது? நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திற்கு நாம தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப 6 கொண்ட மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பக்கத்து வீட்டுல சண்டை, ஒரு அடிச்சிட்டீங்க, ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா அதற்கான தண்டனையை நம்ம சட்ட ரீதியா வாங்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதற்கான தண்டனை அந்த மனிதருக்கு கண்டிப்பா கிடைக்கும். 6 மனிதர்கள் நம்ம, நமக்கே வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மை படைத்த தெய்வம் நம்மளை கண்டிப்பா தவறுகள் செய்தா தண்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் கண்டிப்பா இருக்கு. இப்ப இதே இது பாத்தீங்கன்னா, எறும்பு பாவம் செயலியா கடிக்குது, யானை பாவம் செயலியா யாரையாவது முட்டிடுது மிதிச்சிடுது, புலி பாவம் செயலியா கடிச்சிடுது, இது மாதிரி எல்லாம் நிறைய பேர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே பசங்க இதை மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன கடவுள் தண்டனையா கொடுத்துட்டு இருக்காரு, நான் ஏதாவது செஞ்சா மட்டும் கடவுள் தண்டிப்பாருன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரியாது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஓஹோன்னு வாழ்ற மாதிரி தெரியும். அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியும். அல்லது அவங்களுக்கு அடுத்து ஒரு சந்ததி வரும் பாருங்க, அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு குறைகள் இருக்கும், ஏதாவது ஒன்று அவங்க மனதை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா நாம செய்த வினைகளுக்கு நமக்கான தண்டனை நமக்கு காத்துட்டு இருக்கும். நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். நான் தெரியாம செஞ்சுட்டேங்க, அல்லது எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செஞ்சுட்டாங்க, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு தாங்க வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும். அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். அதுல உங்களால முடிந்த விஷயங்களை செய்யுங்க. அது மாதிரி வாராயுதை வழிபாட்டுல ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன். இன்று நான் சொல்லக்கூடிய இந்த 36 தவறு விடாதீங்க. ஒரு 9 கிராம்பு எடுத்துக்கோங்க. 9 கிராம்பு எடுத்து பச்சை நிற துணியில, பட்டு துணியா இருந்தா ரொம்ப பெட்டர், இல்ல அப்படின்னா அதுக்காண்டி வாங்கணும்லாம் நினைக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற பச்சை நிற துணி ஒன்று எடுத்து அதுல 9 கிராம்பையும் வைக்கணும். பூ உடையாத கிராம்பா இருக்கணும், அதாவது மேல மொட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது உடையாத மாதிரி இருக்கணும். அதை வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதை லேசா வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் அல்லது உங்க வீட்டுல ஏதாவது அரகஜா, புனுகு, கோரோசனை, ஜவ்வாது, அத்தர், இது மாதிரி ஏதாவது வாசனை திரவியங்கள் இருந்துச்சுன்னா அது மேல அதை லைட்டா தடவிக்கோங்க. அதாவது அந்த மூட்டை மேல லைட்டா தடவிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நிறைவேறணுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலின் வலது புறம் கட்டி விட்டுருங்க. இரவு குறிப்பிட்ட நேரத்தில், இந்த நேரத்தில் மட்டும்தான் இதை செய்யணும். மறுநாள் காலையில் அதை வந்து நீங்கள் கழட்டி அதில் இருக்கிற கிராம்பு எடுத்து நல்லா பொடி பண்ணி உங்கள் வீட்டில் ஏற்கனவே சாம்பிராணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதோட கலந்து வச்சுருங்க. நீங்கள் அதை தொடர்ந்து சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன வேண்டினாலும் உங்கள் கரும வினையின் பாதிப்பு வந்து குறைஞ்சு உங்களுடைய வேண்டுதல் வந்து ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும். அதற்கான நிறைய தாந்திரிக பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளை பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாராகி தேவி நிருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.